வணக்கம். அம்மாவை தாண்டி சொல்லக்க உங்கள் அன்பரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரு நிமிஷம் கல்யாணம் ஒரு கதை. அதுக்கு மாங்காவை மூக்கிலி மாங்காய் தான் எடுத்திருக்கேன். ஒரு மாங்காய் எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன். அதுக்கு காஷ்மீர் சில்லி, தனி மிளகாய்த்தூள் தேவையில்லை, காஷ்மீர் சில்லி போட்டால் போதும். இதுக்கு வந்து காரம் இல்லாமல் தான் போடுவாங்க. அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம். ஒரே நிமிஷத்தில் இந்த ஊறுகாய் பண்ணிடலாம். இங்கே எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் இதுக்கு அதிகம் தேவைப்படாது. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான உப்பை இதில் தூவிக்கலாம். இதில் சேர்த்துருங்க. அடுப்பை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்தா போதும். எண்ணெயும் இதுக்கு அவ்வளோ தேவைப்படாது. நம்ம வந்து அடுப்பை அணைச்சிட்டோம். இது மாங்காய் பச்சையாக தான் இருக்கணும். அவ்வளோதான். சூப்பரான கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் ஒரே நிமிஷம் இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாய் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். விருந்தாளி வந்துட்டாங்க, டக்குன்னு நமக்கு வந்து ஊறுகாய் பண்ணணும். டக்குன்னு மாங்காவை நறுக்குங்க, பொடியை தூவுங்க, மஞ்சத்தூள் சேருங்க, பெருங்காயம் உப்பு சேர்த்து தாளிதம் பண்ணி இறக்குங்க. அவ்வளோதான். சூப்பரான கல்யாண வீட்டு 1 நிமிஷம் ஊறுகாய் ரெடி ஆகிடுது.